நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் கிருபை என்னோடு எங்களோடு விசேஷமாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளின் தியானங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. என்னுடைய பிரசன்னம் கிருபை என்னோடு இருக்கட்டும். என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, பரிசுப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் பிரசன்னம் கிருபை என்னோடு எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாளில நாம் 9 சங்கீதங்களிலிருந்து தியானித்து வருகிறோம். அநேக சத்தியங்கள் நம்ம சங்கீதங்களில் சில சத்தியங்கள் அடிக்கடி வருகிறதாய் இருக்கும். எனவே நாம் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கவில்லை. இன்றைக்கு 9 9 சங்கீதம், 9 10 வசனம் மற்றுமாக 12 வசனம், 18 வசனம் இவற்றில் இருக்கிற சத்தியங்கள் மிக முக்கியமானது. அவற்றை நான் சற்று தியானிக்க விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். 8:9 வசனம், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். 12 வசனம், இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். அதுபோல 18 வசனம், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை. சிறுமைப்பட்டவன், எளியவன் என்று ரெண்டு விதமான மக்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் ஆனவர். சிறுமைப்படுவது என்று சொல்லும்போது அதற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். சிறுமைப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் நம்ம ஒரு கடினமான அனுபவங்கள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கலாம். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கையில், ஒருவேளை நம்முடைய வியாதிகளால், ஒருவேளை சிறுமைப்பட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய பண பிரச்சனைகளினாலே நாம் சிறுமைப்பட்டு போகக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வேலை சூழ்நிலை, தொழில் சூழ்நிலையில் நாம் அது நிமித்தமாக சிறுமைப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தாலே கைவிடப்பட்டு ஒருவேளை சிறுமைப்பட்டு போக வேண்டிய நிலை இருக்கலாம். தாழ்ந்த நிலைக்கு நாம் போய்கொண்டிருக்கலாம். யாருமே கவனிக்கக்கூடாத, யாருமே கவனிக்கக்கூட முடியாத ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறவர்களாக ஒருவேளை நாம் இருக்கலாம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. சில சமயத்தில் மக்களாலே நாம் சிறுமைப்பட்டு போகலாம். நம்மை சுற்றி இருக்கிற மக்களோ அல்லது நண்பர்களோ, நம்மை சுற்றி இருக்கிற நமக்கு நெருக்கமான என்று ஒருவேளை நாம் நினைத்தவர்களோ அல்லது உறவினர்களோ, குடும்பத்தாரோ, நம்மோடு வேலை செய்கிறவர்களோ, ஒரு அவர்கள் நிமித்தமாக கூட ஒருவேளை நாம் சிறுமைப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போக முடியும். ஒரு நெருக்கப்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடும். சிறுமைப்பட்டு போகிறார்கள். இப்படி நாமே கூட நிறைய சமயங்களில் நாம் சிறுமைப்பட்டு போகிற நிலைமைகள் நமக்கு வருகிறது. சில சமயங்களில் பார்க்கும்போது அநேக மக்களுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம் இல்லையா. உள்ள நாம் அப்படிப்பட்ட நிலைமையில் போகும்போது கூட நமக்கு யார் இருக்கிறாங்க, நான் சிறுமைப்பட்டு போனேன், நான் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன், ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கிறேன், யார்கிட்டையும் போய் ஒன்றும் சொல்ல முடியாது, திருமண பக்கமெல்லாம் எனக்கு பிரச்சனை, பல விதங்களில் எனக்கு பிரச்சனை, போதாக்குறைக்கு என்னோடு வேலை செய்கிறவர்களோ அல்லது என்னுடைய உற்றார் உறவினர்களோ என்று பலவிதமான நபர்கள் மூலமாக எனக்கு பிரச்சனை வருகிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் நான் எங்கே போவது, இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரா என்று அநேகர் கேட்கிறார் இல்லையா. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, இவ்வளோ சிறுமப்படுறேனே, ஆண்டவர் எங்கே இருக்கிறார், ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார், ஆண்டவர் ஏன் என்னுடைய விண்ணப்பங்களை ஜபங்களை எல்லாம் அவர் கேட்கறதில்லை, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது என்று அநேகர் உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இருக்கிறாருங்க. தேர் இஸ் அ காட், தேர் இஸ் அ காட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் அப்ரெஸ்ட், ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் டவுன் ட்ராடன், ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் பெர்சிக்யூட்டட். பரிதாபமான நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். தேர் இஸ் அ காட், அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று அடிக்கடி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ் அ ரைச்சியஸ் ஜட்ஜ், நீதியாய் நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹீ இஸ் ரெஃப்யூஜ். ஆண்டவரே, எனக்கு எங்க போறதுனே தெரியலப்பா, என்ன செய்யறதுனே தெரியல, என் சூழ்நிலை டக்குன்னு அப்படி மாறி போச்சு. நம்ம கூட அநேக சமயங்கள் அப்படி சூழ்நிலை மாறுதுல்ல. நல்லா இருந்தோம், ஒருவேளை நம்முடைய வேலை சூழ்நிலை நிமித்தமாக, நம்முடைய தொழில் நிமித்தமாக, அல்லது வியாதிகள் நிமித்தமாக, அல்லது பல காரணங்கள்னால ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை ரொம்ப சிரமப்பட்டு நெருக்கப்பட்டு தாழ்ந்து போய், ஆண்டவர் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில, நான் விழி பிதுங்கி நிற்கிறேன், என்ன செய்யறேன்னே தெரியல நினைக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரே தஞ்சம் என்று அடைக்கலம் புகுந்து விடுங்கள். அவரே அடைக்கலமாக இருக்கிறார், அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஈஸ் ரெஃப்யூஜ், அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஒரு சில பேர் ஆண்டவரை அறியாமல் இருக்கலாம், இந்த இயேசு என்ற தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து, கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவான தெய்வமான இயேசுவை அறியாமல் இருக்கலாம். உங்களுக்கும் அவரே தஞ்சமானவர், உங்களுக்கும் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நான் வழிபடுகிறேன், ஆராதிக்கிறேன். தெரியுமா, அவர் சிறுமைப்பட்ட சமயங்களில் யாருமே இல்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு, என்னோடு கூட இருந்தார், இனிமேலும் இருப்பார். அவர் அடைக்கலமாக இருக்கிறார், அடைக்கலம் கொடுக்குறாரு. வா, பக்கத்தில் நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உனக்கு அடைக்கலம் புகலிடம் கொடுக்குறேன், உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன், உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர். உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அவரே தஞ்சம். அவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு எதுவும் தெரியல, நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தஞ்சமாக, உங்களை அடைக்கலமாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்கிறார், அவரே தஞ்சமானவர். கல்வாரி சிலுவையில் தூங்கினாரே, உங்களுக்காக எனக்காக இரத்த காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, ரத்தம் சிந்தினாரே, பாடுபட்டாரே, முள்முடி சூட்டப்பட்டாரே, அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, அவர் தஞ்சமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் தஞ்சமாக அடைந்து விடுங்கள், அவரை தஞ்சமாக அடைந்து, அவரை தஞ்சமாக சேர்ந்தவர்கள் யாரும் அவர் கைவிடுவதே இல்லை. அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, அவர் உங்களை கைவிடுவதே இல்லை, அவரே தஞ்சமானவர், அவரே நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று வேதம் சொல். அது மட்டுமல்ல, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். நம்ம மக்கள்கிட்ட சொல்ற காரியங்களை இந்த காலக்கேடு அந்த காலம் விட்டுருவாங்க தெரியுமா, எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய கூப்பிடுதலையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் மறப்பதே இல்லை, அவர் ஞாபகத்தில் வச்சிருக்காரு. ஐயோ, என் பையன் கூப்பிட்டானே, என் பிள்ளை கூப்பிட்டுச்சே, பரிதாபமான நிலையில் கூப்பிட்டாங்களே, பரிதாபமான நிலையில் கூப்பிட்டானே, ஐயோ என் பிள்ளை கூப்பிட்டானே என்று சொல்லி அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அவர் மறப்பதே இல்லை, அவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். அநேக நம்முடைய நண்பர்கள் கூட, நமக்கு வேண்டப்பட்டல் கூட, அநேக சமயங்களில் நம்முடைய கூப்பிடுதலையும் நம் விண்ணப்பத்தையும் நம்ம மறந்து போவார்கள். கேட்டது மாதிரி இருக்கான, கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. வேதம் நமக்கு சொல்லலையா, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லைன்னு சொல்கிறாரே. இ நெவர் ஃபர்கெட்ஸ், அவர் மறப்பதே இல்லை. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார். அது மட்டுமல்ல, இங்கே 18 வசனம் விவிதமாய் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. சிறுமைப்பட்டவர்கள் எளியவர்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எளியவர்கள் என்றால், இப்படி சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிற, பரிதாப நிலைமையில் இருக்கிறவன், உலகத்தில் மறக்கப்படுகிறவர்கள், உலகத்தில் யாராலும் நினைக்கப்படாதவர்கள், உலகத்தில் ஒதுக்கி தள்ளப்படுபவர்கள், வேண்டாம் என்று சுமையாக நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அவதான் எளியவர்கள்னு சொல்கிறாங்க. உலகத்தில் அப்படிப்பட்டவங்களை யாரும் பக்கத்தில் நெருங்க விடுறதில்லை இல்லையா, அவளை அவங்க எந்த சொந்த வந்த வீட்டுக்கும் போக முடியாது, அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் அவங்க பேசுகிறத கேட்க மாட்டாங்க, என் எளியவன் ஒன்றும் கிடையாது அவன் போடா அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியமான நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் எளியவர்கள். அவர்கள் ஆனால் அவர்கள் இங்கு உலகத்தில் மறக்கப்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதே இல்லை. என்னுடைய
புஸ்தகத்தில் என்னுடைய நினைவில் ஆண்டவர் சொல்கிறாரு, எளியவர்களை நான் மறக்கிறதே இல்லை. உலகத்தில் மறந்துடலாம்ப்பா, நான் மறக்கிறதே இல்லைப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவர், நான் மறந்து போவதே இல்லை, மறந்து போவதில்லை என்றென்றைக்கும், எப்பொழுதும், ஆல்வேஸ், எல்லா டைம்லையும். சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஆண்டவரே நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா, மனுஷர நம்பியிருந்தீங்கன்னா கெட்டு போயிடுவீங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவரை நம்பியிருந்தால் கெட்டு போவதற்கான வழியே கிடையாது. ஆண்டவரை நம்பியிருந்தால் நீங்கள் கெட்டு போவதற்கான வழிவகைகளே கிடையாது. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உடைய நம்பிக்கை வீண் போகாது, வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நீங்கள் ஆண்டவரை அடைக்கலமாய் தெரிந்து கொள்ள மாட்டீர்கள். அதனால எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுங்களா? எவ்வளோ பேர், எவ்வளோ பரிதாபமான இல்லையில் இருக்கிற மக்களை நான் அறிவேன். உலகத்தின் சில பகுதிகளில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் சாப்பாட்டை நிறையா வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதை சாப்பிட்லாம் எதை விடலாம். ஆனால் உலகத்தில் இன்னொரு பகுதியில் குப்பை கூடையில் ஏதாவது எனக்கு சாப்பிட கிடைக்குமா என்று ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். சில உலகத்தில் சில பேருக்கு அம்மா அப்பா எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் இருக்கிறார்கள். பிள்ளைகளை கொஞ்சி விளையாடுகிறார்கள், பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் உலகத்தின் பல இடங்களில் தாய் தந்தையற்ற பிள்ளைகள் அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் பரிதாபமாயிருக்கிறார்கள். ஏனென்று கேட்கக்கூட ஆள் இல்லாத நிலையில் இருக்கிறாள். சிறுமைப்பட்டு போய் பரிதாபமாக இருக்கிறாள். யாராவது இருக்கிறார்களா எனக்கு, யாராவது இருக்கிறாளா எனக்கு சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற தஞ்சமாக இருக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய அடைக்கலம், உங்களுடைய தஞ்சம், நீங்கள் விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்களை அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இயேசுவை அடைக்கலமாக கொண்டிருங்கள். உங்கள் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் அடைக்கலமாக கொண்டிருங்கள். சில சமயங்களில் நான் யோசித்து பார்ப்பதுண்டு, மனவேதனையோடு பார்ப்பேன். இப்படி பரிதாபமான நிலையில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகளை, திக்கற்றவர்களை, ஏழை எளியவர்களை, ஏதாவது எனக்கு கிடைக்குமா, சாப்பிட கிடைக்குமா என்று அலையவாகிற மக்களை, சிறுவர் சிறுமிகளையெல்லாம் பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு நான் சொல்ல விரும்புவது, விரும்புவேன்னு சொல்ல ஒன்றே ஒன்று தான், தம்பி தங்கச்சி குழந்தாய், என்னால் ஒருவேளை உனக்கு சோறு கொடுக்க முடியும், ஆனால் ஆண்டவராக இயேசுவை பற்றிக்கொள், அவரை நம்பிக்கொள், ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அது அந்த சின்ன பிள்ளைகளா பெரியவர்களா யாராக இருந்தாலும் சரி, அவர் கைவிடவே மாட்டார். அதை சொல்லுவோமா? இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போமா? அப்படிப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போமா? சிறுமைப்பட்டிருக்கிறீர்களா? எளியவர்களாக இருக்கிறீர்களா? நம்பிக்கை இழந்திருக்கிறீர்களா? யாரும் இல்லை என்று இருக்கிறீர்களா? தாழ்ந்து போய் இருக்கிறீர்களா? அம்மா கவலைப்படாத, ஐயா கவலைப்படாத, தம்பி தங்கச்சி கவலைப்படாத, உன்னை விசாரிக்கிறவர், உன்னை கவனிக்கிறவர், உன்னை ஒரு நாள் விட்கப்படுத்தாதவர், தஞ்சமாக அடைக்கலமாக நீ அவரை பற்றி கொண்டால் போதும் என்று சொல்லிக் கொடுக்குறோமா? நாம் அறிந்திருக்க வேணும், நாம் சொல்லிக் கொடுக்க வேணும். அப்படிப்பட்டவர்களுக்காக நினைத்து ஜெபிக்க வேணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு ஆண்டவரை பதிலளிக்கிறவர் நீர் சுவாமி. ஏழை எளியவர்கள், திக்கற்றவர், அனாதை எளியவர்கள் எல்லாம் விசாரிக்கிறவர், அவர்களுக்கு அடைக்கலமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் இடத்துல அடைக்கலமாக போகட்டும். அப்படி இருக்கிற மக்களை ஆண்டவரை இடத்துல கூட்டி சேர்க்கட்டும், உதவி செய்வீராக. ஆண்டவரே, நம்முடைய சமூகமுடைய கிருபை இருக்கட்டும். யாரெல்லாம் வியாதி பலவீனங்கள் இருக்கிறார்களோ அவளை தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வல்லமைகள் மேல் இறங்குவதாக. துதிகளமை மேல் அம்மக்கை செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.